விளையாடுறாங்க. சில சின்ன அவங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன். சரி, இன்றைக்கி கொடுக்க முடியுமா என்னென்னு பார்க்கலாம். வாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, என்னையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க கழிக்கிறதுக்கு. சில சமயம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் கம்பெனி கொடுப்பேன், ஏதாவது பால் கிடையோ வேறு ஓட்ட சேட்டோ அந்த மாதிரி. சரி, இன்றைக்கி கூப்பிட்றாங்க, பார்க்கலாம். இப்போ மணி 4, காலையில் ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வீடை ஒன்று நாங்கள் வீடியோ எடுத்தோம், அதுவும் இதுக்கு தொடர்ச்சியாக வரும். இது வந்து ஒரு கப்பை கிருஷி. இது வந்து ஒரு 2 ஏக்கரில் கப்பை கிருஷி செய்துட்ருக்காங்க. வளர்ந்துட்டு வருது, இன்னும் 2 மாதம் ஆகும் கப்பை எடுக்க. அது மெயின் ரோடு, அது போகுது மெயின் ரோடு. பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் இன்னும் பால் கழிக்காங்க. அப்புறமா இந்த இந்த மண்வெளி தான் எங்களுக்கு வீட்டுக்கு போகக்கூடிய மண்வெளி. அப்புறமா இது கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கிளம்பூர். இது சப்ஸ்டேஷன், கரண்ட்டிலே சப்ஸ்டேஷன். நமக்கு வீட்டில் கரண்ட் போனால் நம்ம உடனே கேஎஸ்சிபிக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லுவோம். போலுக்கு விளையாடி விளையாடி இதுக்கு முன்னாடி வந்துட்டோம். என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாடு, அங்கேருந்து இங்கே வரும்போது பிள்ளைங்களுக்கு கூட்டத்துலேயும் ஆள் இருக்காது. அப்போ அப்பப்போ நான் அவங்களோட ஜாலியாக போலோ வேறு ஏதாவது கழி அழிச்சு அவங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன். இன்றைக்கு பால் சொல்லி அந்த ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம். இது ஒரு பாக்கெட் ரோடு, பஸ்ஸு கார் ரொம்ப வராது, அதனால் ஃப்ரீயாக இருந்து விளையாடலாம். ரோடெல்லாம் சும்மா கிடக்கு, அதனால் ஃப்ரீயாக பால் கழிக்கிறாங்க. இப்படி எப்போவுமே நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது கம்பெனி கொடுக்கணும். சும்மா ஃப்ரீயான இடங்களுக்கு நல்லா கூட்டிகிட்டு போகணும். இப்படியே நமக்கு தமிழ்நாட்டிலே நம்ம சொந்த நாட்டிலே நம்ம இருக்கும்போது கம்பெனி கொடுக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. பிள்ளைங்களுக்கு கூட விளையாடுவாங்க. இப்போ தனியாக மாட்டிக்கிட்டதுனால இங்கே வேற எங்கேயும் விளையாட்டுமே போக மாட்டாங்க, கம்பெனி கொடுக்கணும். இதுதான் நான் சொன்ன அந்த பால் காய்ப்பு வீடு. இவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பாவப்பட்ட ஒரு ஃபேமிலி தான். பின்னா அவங்க அம்மா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாஃபாக இருந்தாங்க, அதனால ரஷப்பட்டாங்க. இன்னும் 2 பசங்கள்லாம் உண்டு, 2 பேரும் படிக்க வச்சாங்க டாக்டருக்கு. 2 பேருமே பல் டாக்டரும் ஆயிட்டாங்க. அப்புறம் ஃபாரின் போனாங்க, சம்பாதிக்க தொடங்கின உடனே கல்யாணம் பண்ணி பெண்ணுங்களும் டாக்டர். அப்போ இப்போ 4 பேரும் ஃபாரின். அப்புறமா பைசா வர வர வீடு
மூத்தமாவனுக்கு ஒரு வீடு செய்துட்டாங்க. இப்போ இது அவங்க குடும்ப வீடை பொழிச்சிட்டு அதில் ஒரு வீடு சூப்பராக எடுத்துட்டாங்க. இது 4-5 பெட்ரூம் உண்டு, பார்க்க நல்ல அழகாக இருக்கும். நாங்கள் யாரும் இதில் வீடியோ எடுக்கலை, சும்மா வீடு மாத்திரம் எடுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் எடுத்தோம். வீடு செய்தது ஹஸ்பண்டு, அதனால தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்.